இன்றைக்கி முட்டை பொடிமாஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஆனியன்னு டொமேட்டோ எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கள் சித்தப்பா தான் பண்ணுறாரு. நாங்கள் சைடில் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்போம், நான், என் தம்பி, என் தங்கச்சி எல்லோரும். தேங்காய் ஒன்று உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இளநீ தண்ணியை விட தேங்காய் தண்ணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கோம். தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதினா தழை, ஆனியனு, தேங்காய் துருவனது, பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய், தேங்காய் எண்ணெய், முட்டை. ரெடியானதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்கக்கிட்ட ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் சமைக்கும்போது எங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நாங்கள் பேக்கெட் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லா ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் போட்டு வெங்காயம் வெட்டி வச்சது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு எக் எல்லாத்தையும் உடச்சி வச்சுக்கலாம். எக்கெல்லாம் ஒரு பக்கம் உடச்சி வச்சதுக்கப்புறம் முட்டை மசாலா, கறி மசாலா, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் பூ வந்து சொரைய வச்சுருக்கோம்ல, அதை நல்லா மேலே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு தடவை, ரொம்ப அதிகமாக பரட்ட வேணாம், ஒரு ரெண்டு தடவை பரட்டி விட்டால் போதும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அடுப்பிலேருந்து நீங்கள் இறக்கி வச்சுருங்க. சித்தப்பா இதை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் எல்லோரும் வந்து மூங்கில் பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி வாழை இலையை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதில் எல்லாத்தையும் எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.